சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஜியாவுடைய ஃபேமிலிக்கு நம்ம லியூனை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல எல்லாருடைய மைண்டையும் இந்த இமுகி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். யூரியோடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணியே நம்ம லீராங்க பயங்கரமா அவங்க அட்டாக் பண்ற மாதிரி பண்ணிருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லியூனுடைய வீட்டுல ஷின் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். லியூன் என்னதான் பிளான் பண்ணிருக்க, இப்ப லீராங்கோட ஹெல்த் கண்டிஷனே சரியில்லை, நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய பிளான பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த ஷின் சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளார போயிடுறான். இப்ப கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம லியூனை மீட் பண்றதுக்காக அந்த பிரசிடன்ட் வந்திருக்கான். ரொம்பவே பதட்டத்தோட ஓடி வந்து நம்ம லியூனை பார்த்து அந்த செரி பிளான்ட் எங்க இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, அந்த செரிஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி எனக்கு தேவைப்படுது, பதிலுக்கு நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றேன் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம லியூன் கிட்ட அழுது புலம்பி கெஞ்சிட்டு இருக்கான். அவன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே நம்ம லியூனும் கண்டுபிடிச்சிடறாரு. சரி சரி ரொம்ப அழுவாதன்னு சொல்லி அவன் தோல்ல தட்டி கொடுத்துட்டு கொஞ்சம்
ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணி என்னுடைய அம்மா தான் நான் சாகாம உயிரோட இருக்கிறதுக்கான சில விஷயங்களை பண்ணாங்க. நான் பல வருஷமா ஒரு கூண்டில் அடைஞ்சிருந்தேன். கடைசியா தான் ஒரு குகையில இருந்தேன். அந்த குகையில என்ன சுத்தி நிறைய இறந்து போன ஆளுங்களுடைய உடம்பு தான் இருந்தது. நான் பிறந்து கொஞ்ச நாள்லயே அந்த ஊர் ஃபுல்லா பெரிய டிசீஸ் ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகி என் கண்ணு முன்னாடியே நிறைய மக்கள் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அங்க ஊர்ல டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி இறந்து போற எல்லா மக்களுடைய உடம்பையும் நான் தங்கி இருக்கிற அந்த குகையில தான் வந்து தூக்கி போட்டுட்டு போனாங்க. என்னுடைய லைஃப்ல இப்ப வரைக்கும் நான் எனக்குன்னு எந்த விஷயத்தையும் ஆசைப்பட்டதே இல்லை. எனக்கு சாக்ரிஃபைஸா முழுசா தரப்பட்ட விஷயங்களை தவிர அதுலதான் நீயும் வர. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த குகையை விட்டுட்டு நான் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்தை விட்டு போகிறத பாக்குற மக்கள் எல்லாருமே நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் மான்ஸ்டர், நான் தான் ஒரு இமுகின்னு சொன்னாங்க. அப்படின்னு தெரிய இருக்கக்கூடிய அந்த இமுகி அவனுடைய பாஸ்ட பத்தி சொன்ன அப்புறம் தான் நம்ம ஜியாக்கே புரியுது. இவன் பிறக்கும் போது ஒரு சாதாரண ஹியூமனா தான் இருந்திருக்கான், ஆனா வளர வளர ரொம்பவே மோசமான ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாறி இருக்கான். அதே மாதிரி ஜியாவுடைய ஃபேட்டும் இவனுடைய ஃபேட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி இருக்குன்னு சொல்லி இந்த இமுகி எப்பவுமே சொல்லுவான். அதனாலதான் இமுகி பிறந்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் என்ன விஷயத்தான் ஃபேஸ் பண்ணானோ அதனாலதான் நம்ம ஜியா அவங்க பார்த்த அந்த சின்ன வயசு வீடியோ ஃபுட்டேஜ்ல அவங்களுடைய வாயிலே சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு குகையில தான் பிறந்து வளர்ந்தேன், என்ன சுத்தி நிறைய இறந்து போன ஆளுங்களுடைய உடம்பு இருக்கு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த குகையை விட்டு வெளியே போகும்போது என்ன பாக்குற எல்லாருமே நான் ஒரு இமுகின்னு சொன்னாங்க. அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தான் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஜியா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எப்படி இவனுடைய ஃபேட்ல இருந்து நம்ம தனியா பிரியறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்டேட் கட் பண்ணா நம்ம ஜியாவுடைய ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சின்னவனுடைய பவர் யூஸ் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த வழியில நடந்து போயிருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய ஸ்மெல்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கான், ஜியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே ஈவினிங் டைமும் ஆகிடுது. அங்க நம்ம ஜியாவும் இமுகியும் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஜியா லியோன் பிளான் பண்ணி இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு இந்த இமுகி வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜியா அந்த இமுகி மிரட்ட வர ஆரம்பிக்கிறோம். லியோன் அவனுடைய லைஃப்ல இருந்து நீ மறந்துரு, ஏன்னா நீ எனக்காக தரப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அவன் ஜியாவுடைய ஷோல்டர்ல கை வச்சு அவங்களை மிரட்டிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம லியோன் வந்துடுறாரு. வந்த ஸ்பீடுக்கு அந்த இமுகியோட கழுத்தை பிடிச்சிட்டு அவனை ஒரு ஸ்பாட்டுக்கு தள்ளிட்டு போய் நிறுத்திடுறாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னுடைய கேர்ள் ஃபிரண்ட் ஜியா மேல நீ கை வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம லியோன் அந்த இமுகிய மிரட்ட ஆரம்பிக்கும் போது அவனை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. இப்ப நான் மட்டும் அவங்களை கமெண்ட் பண்ணா அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுவாங்க. இவன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை கேக்குற நம்ம லியோனும் உன்னால முடிஞ்சா ஜியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாகடி அப்படின்னு அவங்கிட்டே சேலஞ்ச் பண்றாரு. இந்த இமுகி அவங்க ரெண்டு பேரையும் மேல இருந்து விழ சொல்லி கமெண்ட் பண்ணும் போது ரொம்ப நேரமா அவங்க ரெண்டு பேரையும் தேடி அலைஞ்சிட்டு இருந்த அந்த சின்ன ஒரு வழியை அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்களை போய் கரெக்டான டைம்ல காப்பாத்திடுறான். நீ போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம லியோன் அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய எல்லா வீக்னஸையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்க எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி நீ அந்த கிணறுல இருந்து உயிரோட வந்தியோ அதே மாதிரி விஷயங்களை பண்ணி நாங்க ரெண்டு பேரும் உன்ன மறுபடியும் அனுப்ப போறோம். இப்ப நீ நின்னுட்டு இருக்கிற இந்த இடத்துல உன்ன சுத்தி தண்ணி தான் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல அந்த ரிச்சுவல் நடக்கும் போது அங்க வாழ்ந்த நிறைய மக்கள் ஹியூமன் சோல்ஸா இருந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல ஜியா இருக்கா அப்படின்னு நம்ம லியோன் சொல்றாரு. உடனே ஜியா வந்து அவங்களுடைய பிளட் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அந்த ஐலாண்ட்லயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். சோ கடைசி விஷயமா நம்ம லியோன் அவருடைய பவர் யூஸ் பண்ணி இந்த இமுகி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் நடந்த உடனே ஜியாக்கும் லியோனுக்கும் ஒண்ணுமே புரியல. எல்லா விஷயத்தையும் நான் சரியா தானே பண்ணிருக்கேன், உனக்கே இன்னும் ஒண்ணாகல அப்படின்னு நம்ம லியோன் ஷாக் ஆகி பேசிட்டு இருக்கும் போது அந்த இமுகியும் சொல்ல ஆரம்பிக்கிறோம். நீ இப்ப பண்ணி இருக்கிற இந்த எல்லா விஷயமும் சரியானதுதான், ஆனா இந்த இடத்துல நீ நினைக்கிற மாதிரி வெறும் ஒரே ஒரு இமுகி மட்டும் இல்ல. இமுகியுடைய முக்கியமான கண்ட்ரோல் ஜியா கிட்ட தான் இருக்கு. நான் அவளுக்கு அடுத்ததான் இருக்கக்கூடிய இமுகி தான். நல்லா முடிஞ்சா ஜியாவை காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த இமுகி அந்த இடத்து விட்டு போயிடுறோம். இப்ப அப்டே கட் பண்ண ஆபீஸ்ல லியோனுடைய சீஃப்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த சீஃப் நிறைய டைம் லியோன் கிட்ட சொல்லிருப்பாங்க, ஜியாவுடைய உடம்புல தான் இந்த இமுகி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஜியாவை காப்பாத்த முடியாது, அவங்களை அழிச்சாதான் இந்த இமுகி அழியும்ன்ற விஷயம் சீஃப்க்கு மட்டும் தான் தெரியும். அவங்க லியோன் கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி கிளியரா சொல்லிருப்பாங்க, ஆனா நம்ம லியோன் கேட்டே இருக்க மாட்டாரு. ஏன்னா லியோன் பண்ற பிளான் படி அவர் இமுகியும் சாகடிக்கணும், ஜியாவுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்களையும் காப்பாத்தணும். அந்த சீஃபும் நம்ம லியோன் நினைச்சு ஆபீஸ்லயே கத்திட்டு இருக்காங்க, லியோன் நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இப்ப அப்படியே நம்ம ஜியாவை காட்டுறாங்க, அவங்களுடைய உடம்பு எரியற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க கத்தும் போது லியோன் வந்து அவங்களை ஹக் பண்ணி உனக்கு ஒன்னும் ஆகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஜியா அவரை தள்ளி விட்டுட்டு லியோன் உன்ன நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இப்ப ஜியா ஃபுல்லா என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கான், எப்படி உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் உன்னுடைய ஈயுமை கண்ட்ரோல் பண்ணனோ அதே மாதிரி இப்ப நீ என்னதான் பண்ண போறன்னு சொல்லி கேட்கும் போது லியோன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நீ ஜியாவுடைய உடம்பு விட்டு வெளியவான்னு சொல்லி சொல்லும் போது நீ ஜியாவை பத்தி கவலைப்படவே வேணாம், அவன் எனக்குள்ளாரதான் இருக்கான். நீ பண்ண ஒரு சின்ன தப்பால தான் நான் ரெண்டா பிரிஞ்சிட்டேன். அந்த டெரியோட உடம்புல இருக்கிறதும் நான் தான், இந்த ஜியாவுடைய உடம்புல இருக்கிறதும் நான் தான். அந்த ஐலாண்ட்ல நீ ஜியாவை ஒரு முழு சாக்ரிஃபைஸா தந்திருந்தா இப்ப உன்னுடைய லைஃப்ல நீ ஒரே ஒரு இமுகியை மட்டும் மீட் பண்ணிருப்பேன். உன்னால என்னையும் அழிக்க முடியாது, ஜியாவுடைய உயிரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்களுடைய உடம்புல இருந்துகிட்டே அந்த இமுகி நம்ம லியோன் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றோம். ஆனா ஜியாவுடைய உடம்புல இருந்து அந்த இமுகி அவர்கிட்ட சண்டை போடும் போது நம்ம லியோனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதான் அந்த இமுகி இம்மாட்டலா இருந்தாலும் அதோடைய பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. அதை உடனே நம்ம லியோன் அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் பயந்து போய் ஜியாவுடைய உடம்பை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் சண்டை நடந்துட்டே இருக்கும் போது ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்துட்டு வந்து அந்த இமுகி நம்ம லியோனுடைய செஸ்ட்லயே குத்திருது. அவரால் ஜியாவுடைய உடம்புல இருக்கிற அந்த இமுகி அட்டாக் பண்ணவும் முடியல, ஏன்னா அவர் அப்படி பண்ணா ஜியாக்கு தான் அடிபடும். நீ ஏன் அந்த டெரியோட உடம்புலயும் இந்த ஜியாவுடைய உடம்புலயும் ஸ்பிளிட் ஆகி இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது அந்த இமுகி எனக்கு சரியான டைம் வரும்போது நாங்க ரெண்டு இமுகியும் ஒன்னா சேருவோம், அந்த டைம் எப்பனா உன்னுடைய உடம்பு நாங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அப்படின்னு நம்ம லியோன் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அவருடைய பாஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ண அந்த மெத்தட மறுபடியும் யூஸ் பண்றாரு. ஜியாவுடைய உடம்பு அவங்களுடைய கண்ட்ரோல்ல வர வைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. பாஸ்ட் லைஃப்லயும் சரி இப்ப
அப்பயும் சரி நம்ம லியூன் இப்படி எல்லாம் சொன்னதுனால ஜியாவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சுயநினைவுக்கு வராங்க. லியூனுக்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் அவங்க தான் அந்த லியூன் அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி ஜியாவுடைய உடம்புக்குள்ள இருந்த அந்த இமுகி இருக்குன்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்களையே மீறி நம்ம ஜியா தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே லியூன் என்ன காப்பாத்துறதுக்காக அவனுடைய லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேணாம். நடந்துட்டு இருக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நீ உன்னுடைய கையால என்ன சாகடிச்சிருன்னு சொல்லி நம்ம லியூன் கிட்ட சொல்றாங்க. எப்படி பாஸ்ட் லைஃப்ல ஈயும் சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அவங்களை ஹக் பண்ணி நம்ம லியூனோ ஜியா எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும், எதை பத்தியும் கவலைப்படாது. பாஸ்ட் லைஃப்ல நான் பண்ண அந்த தப்பு நான் மறுபடியும் பண்ணவே மாட்டேன். அந்த இமுகிய உன்னுடைய உடம்புல இருந்து அழிக்கிறதுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு ஜியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பிரசிடென்ட் ரொம்பவே குஷியா கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். ஏன்னா ஆசைப்பட்ட மாதிரி அந்த செரி பிளான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. லியூன் கிட்ட இருந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுடைய கார்ல யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ஜீஃபோடைய ஹஸ்பண்ட் ஹியூன் தான் இருக்காரு. எடுத்துட்டு போற இந்த செரி பிளான்ட் உனக்கு சொந்தமானது இல்ல, இது உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹியூன் சொல்றாரு. ஆனா அவருடைய பேச்செல்லாம் கேட்காம அந்த பிரசிடென்ட் அவனுடைய கையில வச்சிருக்க கூடிய அந்த கன் எடுத்து யாருன்னு எனக்கு தெரியல, நீ எப்படி என்னுடைய காருக்குள்ளார வந்தேன்னு சொல்லி ஹியூனை ஷூட் பண்ணிடுறான். ஆனா அந்த பிரசிடென்ட் ஷூட் பண்ணியும் நம்ம ஹியூனுக்கு ஒன்னும் ஆகல. ஏன்னா அவர் ஒரு ஹிம்மாட்டல் தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிரசிடென்ட் மிரட்டியும் வச்சிருக்க கூடிய அந்த செரி பிளான்ட்ட நம்ம ஹியூன் அவருடைய ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடுறாரு. அவங்கள மீட் பண்ணி இந்த செரிஸ்ல அடைஞ்சிருக்க கூடிய ஹியூமன் சோல்ஸ் நம்ம வெளியே விட்டுலாமான்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் இதுல அடைஞ்சிருக்கிற எல்லா ஹியூமன்ஸோடைய சோல்ஸையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற டெத் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த செரியில டிராப் ஆகி இருக்கிறவங்களுடைய லைஃப் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா ஹியூமன்ஸோடைய டேட்டாவும் இந்த சீஃபோடைய சிஸ்டம்ல இருக்கும். இப்ப ஜியாவுடைய உடம்புல தான் அந்த முக்கியமான இமுகி வாழ்ந்துட்டு இருக்கிறான்ற விஷயம் ஜியாவையும் அவங்களுடைய உடம்புல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இமுகியையும் சீக்கிரமா சாகடிக்கிறதுக்காக அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு டெத் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லியூனுக்கு அடிபட்டு இருக்குன்ற விஷயம் தெரிய வந்து ஷின்ஹோ பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஜியா எதுக்காக அப்செட்டா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் லியூன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் கூட மோதிட்டு இருக்கிறது நான் ஒரு இமுகின்னு நினைச்சேன், ஆனா உண்மையா ரெண்டு இமுகி இருக்கு. ஜியாவுடைய உடம்புல இருந்து அடிக்கடி பேசுற அந்த இமுகி தான் பாஸ்ட் லைஃப்ல நான் மீட் பண்ண அந்த இமுகி மாதிரி எனக்கு தெரியுது. இந்த இமுகியும் அந்த டெரியோடைய உருவத்துல இருக்கிற அந்த இமுகியும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்காங்க. அவன் ஸ்பிளிட் ஆனதுனால அவனுடைய பவர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால தான் அந்த இமுகி என்னுடைய ஜியாவை ஒரு ஹோஸ்ட் மாதிரி யூஸ் பண்றான் அப்படின்னு நம்ம லியூன் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஷின் கிட்ட அவர் சொல்லிடுறாரு. அவங்க பண்ண விஷயத்தால லியூனுடைய ஃபேஸை பார்க்க முடியாததுனால ஜியா வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் அவங்களுடைய உடம்புல கொஞ்ச நேரம் மட்டும் தான் அந்த இமுகியோட ஸ்கின் தெரியும், ஆனா இப்ப அது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.